Hi Friends, Welcome to CNR English Academy இன்றைக்கி வீடியோவில் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ்டிடி எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பாண்டாயிருக்கு அண்ட் அதோடய ப்ரெஸ் நியூஸு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில் அதாவது ஜூன் 23rd இந்த மந்த்து நடக்க வேண்டிய எக்ஸாமு நெக்ஸ்ட் month பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க இருந்து பார்த்தா கூட இந்த நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட ஒரு நைன்டீன் டேஸு அண்டு ஜூலையில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒரு முப்பத்தி ஒன்பது கிட்ட நம்ம கையில் இருக்குது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டான ஒரு டேஸ் தான் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்டு சந்தோஷமாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதாவது எக்ஸாம் தள்ளி போயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதே சமயத்தில் ரொம்ப நேரங்களை அதிகப்படியான நேரங்களை வந்து நீங்கள் இந்த ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய நாட்களுக்கு நீங்கள் செலவிடும்போது கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் வந்து சக்ஸஸை மட்டுமே கொடுக்கும் அதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வேண்டாம் ஆல்ரெடி ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து டிஆர்பியில் வந்து நம்ம கேட்டிருந்தோம் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸு போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போத்துலேருந்தே நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அண்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த உண்மைதானா இந்த மாதிரி ஒரு இன்ஃபோ சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இந்த டைம் எதுவுமே வந்து நம்ம ப்ரெஸ்ஸு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்போ வந்து இந்த நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி போஸ்போன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா டைம் அலகேஷன் தான் இது வரைக்குமே வந்து சரியாக படிக்கலை ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் அங்கங்கே வந்து படித்து வச்சுருக்கோம் அண்ட் தென் சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல செவன்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது டென்த்தில் இருக்குது அண்டு எப்போ வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் ஆசலேஷன் ஆஃப் மைண்டு இருக்கும் இந்த டைமுக்கு ஆனால் பதட்டப்படாமல் நேரம் வந்து நம்ம கையில் கிடச்சிருக்குது அதை பயன்படுத்துறதுல தான் இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த ஒரு எஃபெக்ட் இந்த நாற்பது நாளில் தான் அந்த எஃபோர்ட் இருக்குது ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு எப்படியோ உங்கள் நேரம் எப்படி இருக்கோ ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ எப்படி வந்து உங்களோட ஸ்கெடியூல் அமைய போகுது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது அமைதியாக உட்காந்து எந்த எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம இன்னும் படிக்கலை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு ஒரு டைம் போடுங்க ஆல்ரெடி படித்ததை ரிவிஷனுக்கு ஒரு டைம் ஸ்கெடியூல் பண்ணுங்கள் மார்னிங் அண்டு ஈவினிங் தனித்தனியாக இருக்கட்டும் அந்த ஸ்கெடியூலு அண்டு வீக்கஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நேரங்களை வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுங்கள் அது ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும் இங்கிலீஷ் படிக்கிறோன்னு சொன்னால் அடுத்த உடனே வந்து சயின்ஸ் படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து சோஷியல் படிக்கிறது அந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்கும்போது போது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தவிர்க்கலாம் அதே மாதிரி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு புக்கை வந்து வீட்டில் சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாலோ இல்லை பிள்ளைங்க இருந்தால் கூட நீங்கள் கொடுத்து கேள்வி கேட்க சொல்லுங்கள் அது ரொம்ப ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் எழுதி பார்க்குறது வந்து நல்ல மெத்தடு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது அப்படி உங்களுக்கு அந்த டைம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் வீட்டில் ஸ்பௌஸ் இருந்தாங்கன்னா கூட கொடுத்து கேள்வி கேட்க சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த இருந்து இவ்வளோ பேஜ் வரைக்கும் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் டெக்ஸ்ட் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது பெஸ்ட்டாக இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே கிராமர் பார்ட்லேருந்து இருந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதோ அது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்காகவே நம்ம மார்னிங் ஒரு லெவன் தேர்ட்டிக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த டைமுக்கு எந்தெந்த வீடியோஸ் வருதோ அதோடய கண்டினியூஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டைம் வந்து அதிகப்படுத்துங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறவங்க செவன் ஹவர்ஸ் படிங்க ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா யார் எவ்வளோ படிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியாது அதனால் நம்ம வந்து இவ்வளோ டைம் நீங்கள் படிங்க அப்படின்னு யாருமே யாருக்குமே சொல்ல முடியாது இல்லையா அதனால் நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் படிச்சுருக்கீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை வந்து அதிகப்படுத்துங்க அண்டு ஸ்கூல்ஸும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஹவர்ஸ் தான் ஆனால் கண்டிப்பாக நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அலகேட் பண்ணலாம் அண்ட் ஒருவேளை உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ டெய்லி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் நைன் எயிட் நைன் ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் கம்பல்ஷன் கிடையாது நான் படித்து முடிச்சிருக்கேன் எனக்கு இந்த ஓஎம்ஆரில் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்ஸோடு இந்த வீடியோ இங்கே முடியுது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டு திஸ் ஐ கன்க்ளூட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்